அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில வம்பு வழக்குகள், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா அமைப்புகள் இருந்தால் கோர்ட்டு கேஸ் இருந்து வம்பு வழக்கு அடிதடி சண்டை இதெல்லாம் சந்திச்சுட்டு இருப்பாங்க. வம்பு தீராத வழக்குகள் பல வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கும். கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் ஜாதக அமைப்புல எவ்வாறு வருகிறது? இந்த வம்பு வழக்குகள் வந்து தப்புவதற்கு எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் விரிவாக பேச இருக்கின்றேன். ஜாதகத்துல 6ஆம் இடம் வந்து வம்பு வழக்குகள், கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, நோய்கள் இவையெல்லாம் குறிக்கும். 6ஆம் இடம் ருணம் சத்ருஸ்தானம் என்று சொல்வோம். ஜாதகத்துல 6ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் அந்த நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், பெரிய அளவில் நோய்கள் தாக்காது. அதுபோன்று சின்ன சின்ன காய்ச்சல்கள், ஜலதோஷம், ராயு தொல்லை போன்றவைதான் வறுமை தவிர பெரிய நோய்கள் வராது. ஆனால் 6ஆம் இடம் வலுத்து இருக்க வேண்டும், அல்லது சுத்தமாக இருக்க வேண்டும். சண்டை, போட்டி, பொறாமை, வம்பு வழக்கு, 6ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை காரணத்தை வைத்து நாம் கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, அடிதடி, சண்டை, போட்டி, பொறாமை இவையெல்லாம் ஏற்படும் என்பதை தெளிவாக சொல்லிவிடலாம். இடத்தில் எந்த கிரகம் ஆட்சி, உச்சம் அல்லது நீச்சம் பெற்றிருக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி கிரகத்தின் நோய் தாக்குதல் ஏற்படும் அந்த நபருக்கு. 6லே சுப கிரகங்கள் இருந்தால், அதாவது குரு, புதன், சுக்கிரன் இவையெல்லாம் இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டசாலி தான். 6 அதுக்கு மரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி, ராகு, கேதுகள் 6 இருந்தா கூட அதன் தசாபுக்திகள் நடக்கும்போது உண்மையான பலன் கொடுக்கும். பாவிகளான சூரியன், செவ்வாய், சனி, ராகு இவையெல்லாம் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தா கூட அந்த தசா புத்திகள் நடைபெறும் போது யோகத்தை கொடுப்பார்கள். 6ஆம் இடத்தை வைத்துதான் நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் ஜாதகர் நிறைய மருந்து சாப்பிடுவாரா, நோய் நொடி உள்ளவரா, உடல் ஆரோக்கியம் உள்ளவரா என்பதை 6ஆம் இடத்தில் சொல்லும். 6ஆம் இடத்தில் புதன் இருக்கும்போது கடன், சீட்டு, ஏலம், ஷேர் மார்க்கெட் இவற்று மூலமா வம்பு வழக்குகள், லாஸ், தொழில் நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாருங்க. 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருந்தாருன்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், விபத்துக்கள், வேகமா போய் விபத்துக்கள் ஏற்படுது. 6ஆம் இடத்தை வைத்து செவ்வாய் இருந்தால் அது மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்பாருங்க. 2வது பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் இருக்கும். 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் ரவுடிகளா முக்காவது ரவுடிகள் ஜாதகத்தில் பார்த்தோம்னா அது 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். வம்பு வழக்குகள், வீண் நம்ம அடிதடி சண்டை, சச்சரவு இதெல்லாம் ஏற்படுத்திருப்பாங்க. 6ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தால் மனைவி அல்லது காதலன் அல்லது காதலி மூலமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா தொழில் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. 6ஆம் இடத்துல சூரியன் தந்தை வழியிலே அனுகூலமான சூழல்கள் நிகழாது, அரசாங்க வழியிலே பிரச்சனைகள் ஏற்படும், மருத்துவத்துறையில பிரச்சனை இருக்கும், கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு அடிதடி, சண்டை இதெல்லாம் ஏற்படுங்க 6ஆம் இடத்துல. இந்த தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, சனி அது 6ல இருக்கிற சூரியன் செவ்வாய் தசாபுத்திகள யோகத்தை கொடுப்பாரு. ராகு கேத்துக்கள் கூட சனி கூட யோகத்தை கொடுப்பாரு. 6ல இருந்து திசை நடக்கும் போது தீராத வழக்குகளிலே வெற்றி பெற வேண்டுமா? 10 வருடங்கள் வழக்கு போயிட்டு இருக்கு, காசு செலவாயிட்டு இருக்கு, ஒண்ணுமே முன்னேற்றங்கள் இல்லை, சாதகமாக உங்க வழக்குல தீர்ப்பு வரணுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த எந்த கோயிலுக்கு போகலாம்னு பாத்தீங்கன்னா வழக்கருத்தீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இருக்கிற இந்த கோயில் வழக்கருத்தீஸ்வரர் கோயில். தமிழகத்துல பிரபலங்கள் யாராவது ஒரு நாள் பிஏபி டெய்லி வராங்க, இந்த கோயிலுக்கு வராங்க, இங்க வந்து பூஜைகள் செய்யறாங்க. இந்த பிரகாரத்தில் அவங்க வளம் வந்து விட்டு நாம் கண்டிப்பாக விஐபிக்களை பார்க்கலாம். இந்த வழக்கு அரித்தீஸ்வரர் கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கு. திரும்பிய திசையெல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள், சினிமா நடிகர்கள், பொழு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் வந்து வழிபட்டு போற இந்த கோயில் தான் வழக்கு அரித்தீஸ்வரர் கோயில் என்று சொல்லப்படுகிறது. இங்க சிறப்பு பூஜை நடைபெறுது. அதாவது அந்த காலத்துல கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த எதிர்தரப்பினை இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்ககிட்ட சத்தியம் வாங்குவாங்க. அவங்க பொய் சத்தியம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குடும்பமே விளங்காம போயிடும். அது மாரி ஒரு பயம் இந்த கோயில் இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் காந்தி வீதியில்
இந்த கோயில வழக்கு சிக்கிய வழக்குகளில் சிக்கிய உழன்று பணங்களை எழுந்து கொண்டிருக்கும் பண செல்வத்தை எழுந்து கொண்டிருக்கும் சிறப்பு பூஜை செய்தால் வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு, வழக்குகளிலிருந்து நல்ல தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் உங்களுக்கு இந்த வழக்கு அருத்தீஸ்வரர் கண்டிப்பாக கொடுப்பார். இங்க பரிகார பூஜை செய்வது ரொம்ப சிறப்புங்க. முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படும் போது இறைவனே நேரில் வந்து இந்த தலத்திலே அவர்கள் வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண செய்தார். அதனால்தான் இந்த கோயிலில் இவ்வளவு விசேஷம். இங்கு வந்து பூஜை செய்கின்ற பொழுது 10 வருடம் 20 வருடம் அரசியல்வாதிகளும் சரி, தொழிலதிபர்களும் சரி, மற்றவர்களும் சரி, பூர்வீக சொத்துக்கு சம்பந்தமான வழக்குகள் நடைபெற்றாலும் இந்த கோயிலில் வந்து பரிகார பூஜை செய்து பலன் பெறுங்கள். உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத கூட இந்த இடத்துல வந்து வழக்குகள் நடந்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க வந்து திங்கக்கிழமையில பரிகாரம் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பு. திங்கக்கிழமை செஞ்சா நல்ல அமைப்புகள் ஏற்படுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 16 முறை வளம் வந்து வழிபட வேண்டும். 16 வாரம் தொடர்ந்து வந்து வழிபட்டு அன்னதானம் கடைசி வாரத்தில் அன்னதானம் செய்தால் உங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த கோயில் எங்க இருக்குப்பா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா, காஞ்சி மத்திய காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் நான்கரம் மேல்நிலைப் பள்ளிக்கு கிழக்காகவும் காந்தி சாலைக்கு தெற்காகவும் அமைந்திருக்குங்க. இது அற்புதமான ஆலயம். நிறைய பேருக்கு இந்த ஆலயத்தை பத்தி தெரியல. வம்பு வழக்குகளை சிக்கி உழன்று கொண்டிருக்கின்றதா, உங்கள் செல்வமெல்லாம் வழக்குகளால் பறிபோய் கொண்டிருக்கின்றதா, செலவையாகிக் கொண்டிருக்கின்றதா, அப்பொழுது இந்த கோயிலுக்கு வாருங்கள். பல அரசியல்வாதிகள், பல தொழிலதிபர்கள், பெரிய பணக்காரர்கள் இந்த வழக்குகளே மாட்டி சிக்கி தவிக்கின்றார்கள். இவர்களெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க. டெய்லி கோயிலில் ஒரு பிரபலத்தை பார்க்கலாம், விஐபிகளை பார்க்கலாம். அதனால் இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுடைய பரிகாரங்களை செய்யுங்கள். திங்கட்கிழமையில் 16 வாரங்களுக்கு வந்து 16 தீபங்களுக்கு ஏற்றி 16 முறை வளம் வந்து வழிபட்டிருந்தால் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் ஏற்படும். வழக்குகளிலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்களுக்கு சொத்து தகராறும் சரி, முன்னோர்களுடைய சொத்து பாகப்பிரிவடை இந்த மாதிரி அமைப்புள்ள வழக்கு இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு செல்லுங்கள், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என்று கூறி விடைபெறுகின்றேன். மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் நிறைய காணொலிகள் ஜோதிடத்தை சம்பந்தமாக வெளியிட இருக்கின்றேன். அவையெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும், உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிட சாகரம் அனுஷம் ஆர்